ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. வாங்க, ஸோ இன்றைக்கி ஒரு கேஜெட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா ப்ளூடூத். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன கரணும்னா அது வந்து வைஃபை இருக்காது இல்லை ப்ளூடூத் இருக்காது, ஏதாவது ஒன்று டிவைஸ் இருந்தால் மட்டும் தான் கனெக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒயர் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம லைட்டாக செல்ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் வந்து கட் ஆகிடுது. ஸோ இதுக்கு ஒரு அருமையான சொல்யூஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி நம்ம ஒரு புளூடூத் டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த வைஃபை, சாரி புளூடூத் டிவைஸ். இந்த டிவைஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, யூசேஜில் எம்மா எந்தளவுக்கு யூஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தாலே தெரியும் இல்லையா. ஸோ வாங்க இதை கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்காக இருந்தாலும் சரி ஃப்ரண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப யூனிக்காக இருக்கும், ஏன்னா அது உங்களுக்கு இருக்கிறதே தெரியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நீங்கள் எந்த இடத்துல வேணால் அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அதில் பார்த்தீங்கன்னா டிரெக்ட் ஆகி அதில் இருக்கிற அதிலே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இதில் இதில் போய்ட்டு இன்டர்நெட்டில் இது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளூடூத் காட்டும். இப்போ சரி கனெக்ட் ஆகாமல் இருந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த ப்ளூடூத்தை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இதோ இருக்கு பாருங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி நான் அதில் வந்து ரெண்டு மொபைல் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு காட்டுது. ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணால் இதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்ச் ஆகும். நம்ம மொபைலில் ஆன் பண்ணிட்டோம்னா ஒய் ப்ளூடூத் ஆன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளூடூத் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகணுன்னு இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நீங்கள் இப்போ கொடுத்தீங்கன்னா இங்கே ஓகே கேட்கும். உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதோ கேட்குது இல்லையா வைஃபை ப்ளூடூத் கிளிக் பண்ணால் இங்கே ஓகே, இங்கே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைலில் வந்து உள்ள செட்டிங்ஸில் வந்து அதில் ஆப்ஷன் இருக்கும், உள்ளே போய்ட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்நெட்டை கனெக்ட் ஆகும். இதில் இன்டர்நெட் ஆன் பண்ணிவிடுங்க. உங்கள் செட்டிங்ஸில் இந்த மூணு டாட் இருக்கு இல்லையா, அதில் செட்டிங்ஸில் போய்ட்டு சரி இல்லை இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் டிவைஸ் கனெக்ட்டுக்காக கேட்குது இல்லையா. இதை வந்து எனேபிள் பண்ணிடணும், இதை ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு இதில் காட்டுது பாருங்கள். ஸோ இன்டர்நெட் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கணும். தான் நார்மலாக வந்து வைஃபை நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பீடு கண்ட்ரோலாகவே இருக்கணும். நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறோம். ஸோ சாங்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய ஸ்பீடு. நம்ம இது 4G நெட்ஒர்க் தான், அது நம்ம ஜியோலேருந்து தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு பஃபரிங் ஆகுது தவிர ஆனால் கரெக்டாக ஆன் ஆகிடுச்சுன்னா கண்டினியூவாக வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான், சிம்பிளாக வந்து இதில் நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாகவே வந்து இதை கனெக்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் சொருனாக போதும் இம்பிள்டாக அதிலே சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். சிடி மாடல்லாம் இருக்குது, சிடி மாடல் வந்து நம்ம சிடி ரெகுலராக வந்து கண்ட்ரோல் நம்ம வச்சுருக்க முடியாது இல்லையா. இதே இந்த மாடல்னால் ஆட்டோமேட்டிக்காக அது இம்பிள்டாக அதில் சாஃப்ட்வேர் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட நான் வந்து 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ளூடூத்தை, இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வரல, பக்காவாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.